முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார். முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்ன நம்பி எப்படி கொடுக்கறது? ஒன்னாம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவே, மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? உன்ன மாதிரி நாயங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்கார நாயங்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாரு, வீடு கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் ஒன் கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் டூ, செவரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் த்ரீ, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் போர், எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் ஃபைவ், வாடகைன்னு உன்ன கொடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்தை கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய போடா. என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமல ஒரு டிசிப்ளினா இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிழவி அவ பேத்தி வெளியூர் கோர்த்துக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும். அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. What is the time, yeah? Nine, yeah. Oh, it's already late, yeah. Yeah, yeah. Go, yeah. Wait, yeah. Oh, discipline, yeah. Let's move, yeah. Tata, நீ இங்க வச்சு கொடுத்தக்கடே. இன்னைக்கு பிசினஸ் ஓஹோ நடக்கணும். முத முதல்ல ஆபீஸ் போறீங்க. ராபு காலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார், நான் சொல்ல, ராபு காலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அதை நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முத முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார், எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர், எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி வா, எடுத்து தரேன். சார், விளையாடுறீங்க சார், அவர் தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துருவாடா. சார், நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாய் எல்லாம் எவ்வளவு போட்டுருப்பா? 50 பைசா, 75 பைசா போட்டுருப்பா. அதுக்காக நான் டைத்த வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா சார்? அதுவும் பண்ணல சார். வாய முடா, ஷட் அப் யுவர் மவுத். ஐ அம் கிராஸ் கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். கெட் அவுட் மேன், லெட்ஸ் மூவ். எவன்டா கண்டுபிடிச்சது? கேப்பாரித்தனம் பண்றதா? எவ்வளவு மைண்ட் ரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய், கால அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல, வடக்க தலை வச்சு ஆகாதும் பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்த? படறா அந்த பக்கம். பெரிய சென்டிமெண்ட் செம்மல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாக்ட்லி 5 o'clock, ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்லனா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ, டேய் டென்ஷன் பண்ணாத, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. என்ன
பேப்பர் எந்த நாய் உட்கார்ந்திருக்குனே தெரியல கேப் மாதிரி தரத்துக்கு ஒரு அளவே கிடையாதா சே சே ஆபீஸ் பண்ண ஓட்டேங்க பாருங்க கையெல்லாம் ஒரே இங்க் பாக்கெட்ல இங்க் இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா சேச்சே சின்ன பைய படிச்சவன் வேலைக்கு போயிருப்பான் என்ன யோசிக்கிறீங்க 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுனா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானோ சேச்சே இருக்காது 7 கழுத வயசாச்சு வேலை இல்லாம இருப்பா நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆபீஸ பத்தி நினைச்சேன் ஆமா உங்க ஆபீஸ் எப்படி நல்ல சென்ட்ரான இடம் பெரிய ஆபீஸ் கூட வேற சேரவங்க எல்லாம் இப்படி நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்க 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 வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானே வேலைய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பியூன் வந்தான் 6 மணி ஆச்சு ஆபீஸ போட்டுனு சொன்னான் அப்பதான் எனக்கு சுயநினைவே வந்தது இது வேல லெவல் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் கோயம்புத்தூர் காரல்ல அப்படி தான் இருக்கணும் டேய் டேய் நா என்னடா அண்ணா என்னண்ணா மணி 6 ஆக போகுது பார்க்க போடணும் போடா வெளிய நா டென்ஷன் ஆகாதீங்கனா ஆமா உங்க ஆபீஸ்ல எப்படி அதுவும் சென்ட்ரான இடம் தான் தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ் பல பேர் வந்து போற இடம் பளிங்கு கல்லியே கட்டுனது அம்மா தொந்தரவு அதிகமா இருக்குமே 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு 10 வருஷமா அதே ஆபீஸ் அதே வேலை அதே சீட் போக போக தெரியும் நாயே எந்த நேரத்துல என்ன பாடுற சார் இந்த அடிக்கிறவன் வச்சுக்காதீங்க எதாவதுன்னு சொல்லிட்டு அடிங்க சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன் அட விடுங்க கோபால் அம்மா என்ன இன்னைக்கு வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க அப்படி கேளுங்க சார் என்ன சரி யூனிக்ல லேடி ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன் அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா அத மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன் டேய் கண்ணா அழகுக்கு எதுக்குடா அழகு சார் ரொம்ப போடாத சார் என்ன கூச்ச மறக்க அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வைய थैंक यू ஜென்டில்மேன் ஹலோ ஹலோ சார் சார் தோர சார் ஹலோ இது பிளாக்மெயில் நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன் ஓட்டுக்கடா ஹலோ நான் லேடி ஹாஸ்டல் போறணும் அங்க பிகர் எல்லாம் வெயிட்டிங் ஏன் பீச்சர் கெடுத்துறாதீங்க நீ ஏன் எத்தனை நாள் கிட்ட போவ சீக்கிரம் வாங்க கோபால் இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல ஐயா பாட்டி பார்த்ததே இல்லையாடா ஐயோ நீ போடா போடா நான் சென் காலுக்குனே ஆட ஆள கூடாது சீட் ஜம்ப் பொண்ணுதானே அக்கா பக்கத்துல
போய் உட்காரு. சரிடா. ஐயோ தாங்க முடியே. தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. மெதுவா மெதுவா. தைலத்தை நல்லா தேயி. தாத்தா இங்க போறதுக்கு எட்டியே கூப்பிடுறீங்களா? வந்துரவா. இல்ல பலு நான் இருக்கேன் பலு. இருப்ப நான் இருக்க மாட்டேடி. இங்க அம்மா கூட இதே தான் தேய்ப்பா. ஓகே பத்தி கிச்சி பிச்சிக்குவோம். இன்றைக்கியே நிந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஏமா ஒரு லைன் முழுசா பாட மாட்டீங்களா? என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு? ஐம் ஃபைன். யோ நான் உன்ன கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரும் ஃபைன். நீங்க யாரை கேட்டிங்க? பாலுவே. பாலு ஐயோ அத நான் எப்படிமா சொல்லுவேன். அவரே பேட் கண்டிஷனை தாண்டிட்டாரு. காட் கிரேஸ் தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அம்மா மண்டே அவளிடம் கண்டு அன்னாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் புதுமை அவளிடம் கண்டு. ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து come on enjoy la 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 ஆஹா என்ன சுகம். இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களாம் ஒரு 50 அடி அப்படி தலையில நிக்கணும். திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடை இல்லைன்னா கூவத்துல வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல இதெல்லாம் பொய். ஸ்டாப் இட். ஏய் என்ன லேட் சார்? கலது கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். இந்தா சார் கொஞ்சம் பாத்து கொடுங்க சார். ஒருவே நீங்களே வச்சுங்க. சரி சார். ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. தானே வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரே? இவர தெரியல. ஏய் இவர தெரியல. தெரியலையே. இவர தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டு கீழே கீழே போடா. சார் என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி கால் வைக்கிறேன். இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டம் போட மாட்டான். இவன் கிட்ட சலவுக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். போடா. என்னங்க போடா நாய? பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் வாடகைக்கு வந்துட்டாங்க. வைக்கிறதா வைக்கிறாளுங்க. சட்னியோட வைக்க கூடாது. நீயா? மன்னிச்சுடா பிறந்துட்டு எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே, இது உனக்கே நியாயமா? என்ன திட்டுறியா? நான் ஒன்னும் அவ்வளவு இறக்கமில்லாதவ இல்ல. 50-50 உனக்கு ஒரு இட்லி எனக்கு ஒரு இட்லி வரட்டுங்களா? தேங்க்ஸ் பா. பாலு பாலு இங்க இட்லி வச்சிருக்கோமே. எங்க அது? காக்கா தின்றுச்சு. காக்கா தின்றுச்சா? 10 வருஷமா இங்கேயே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா? சம்திங் ராங். அட அதை விடுங்க. வீட்டுக்காரமா பேத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு. வாடகை கொடுத்துருவோம். கொடுப்போம். என்ன கொடுக்க வேண்டாமா? இல்ல வாடகையை நீங்க கொடுக்கறீங்க இல்ல நான் குடுக்கறேன் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடுக்குறோம். ஏன் பேங்க் இன்னும் half an hour ஓபன் ஆயிடும். உங்களுக்கு மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன். வாங்க பேங்க் போலாம். பையா நா பையா நா பா. நான் போலீஸ்னா பா.
குடியா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நம்பி எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட தான் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் வந்து உங்களுக்கு சைக்கிள் கேட்கல, கொடுத்தா தான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒன்று வேணாம் சாமி, நீ போ. ம், அந்த டிராஃபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சான். அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன். எனக்கு மச்சா என்னையா? ஏன் சார், கொடுக்கலாமா? யோ, அவனுக்கு கொடுத்து தொலையா. ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? நீ வந்த நேரம் என் கடையில இருக்கிற எல்லா சைக்கிளும் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வச்சிருக்கேன். எடுத்துட்டு போய் அசத்து. வாடகை ஓகே. சார் மச்சான், பூசர் பண்ண சபா, இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்த் கண்ட்ரோலே பண்ணலாம். என்ன பஞ்சரா? இல்ல சார், பெண்ட் எடுக்கிறேன். வீலுக்கு தானே? ஆமா, வீட்டுல விசேஷமா? மச்சான் வந்திருந்தாரு. எனக்கு மச்சானும் கிடையாது, மாமனும் கிடையாதுரா. விளையாடா சார், சேஃப் சொட்ட போட்டவரு உங்க மச்சான் சொன்னாரு. நான் இங்கிருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன், நீ குடுன்னு சொன்னீங்க. என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துப்பாரு சார். டேய், நான் அவனுக்கு 100 ரூபாய் சில்லறலாம் கொடுத்து உன்னைய. ஏன் சார், அவன் பக்கம் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட புது சைக்கிள் தூக்கிட்டு போயிட்டேன் சார். போக போக சாப்பிட்டே இருங்கப்பா, இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தர. ஓ, மம்மி எலிபண்டா? அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா, திருப்பதியில கடல் இருக்குமா? நைனா, கப்பல்ல போகல. நைனா, கப்பல் கவுந்துரு. நைனா, ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏடி குழந்தைகள் ஆயுது பூதங்கடி. இவங்க என்னமோ சினிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கிறாங்க. டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். கோயந்தா, லட்டு கழிக்கணும். கோயந்தா, எந்த சைஸ்க்கா லட்டு கழிக்கணும்? கோயந்தா, சர்க்கஸ்ல ட்ரெய்னிங் எடுத்துருக்கும் போல் இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா ரெண்டு வரிசையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களான்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தடவையாவது ரெண்டு பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லையா, உன் கோயில் உண்டியிலேயே ரெண்டு வரிசையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா, டே டே வெங்கடாஜலபதி, பாவம், விட்டுருங்கடா. அப்பா, சீக்கிரம் வாடாப்பா. வண்டியிடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசென்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா, சீ தி பெஸ்ட் ஹவுஸ், தட் ஹவுஸ். ஓகே ஹவுஸ், பியூட்டிஃபுல். யூ ஆர் வெரி லக்கி மேன், மேஜிக் மேன், ஜென்டில்மேன், பட் நாட் ஓல்ட் மேன். ஆஃப் கோர்ஸ், நாலஞ்சு நகர.
Why so much of keys? This street all house my house. அதாவது இந்த தெருவில் இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. Open the door. கம்மியா. வாடா காட்டுறேன். டேய், இதான் வீடு பாத்துக்க. டேய், ரொம்ப சுத்தாதே பொத்துன கீழ விழுந்து கைய கால் உடைச்சுக்குவேன். ஆமா, வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கா? இந்த வீட்லயே நாலு பிகர்ஸ் இருக்கு. ஆனா நீ தாங்க மாட்டேன். ஆ, தட் சைட். நோ. You're mistaken. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நான் இருக்கிற ஏரியால என் வீட்டு சுத்தி ஒரே ஃபிகர்மையா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனால தான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? டேய் படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. நோ நோ, ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ். ஆமா, என்ன வாடகை எவ்வளவு? அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான், 1000 ரூபீஸ் அட்வான்ஸ், 10000 ரூபீஸ் என்ன இல்லையா? நோ நோ, இல்லங்கிறது ஒண்ணுதான், நோங்கிறது ஒண்ணுதான்டா. நிறுத்து நிறுத்து, டேய் டிரைவர் வேற நிறுத்து. ஏன் ஜாமி வண்டி இது சொன்னேன்? நைனா முறுக்குடாம வீட்ல விட்டுட்டு வந்துட்டடா. நைனா நைனா, வேணும் வீட்டுக்கு திருப்பிடா. இல்ல வேணும் சாச்சிருவேன். டிரைவர் வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா, சாச்சாலும் சாச்சிருவாளுங்க. டேய் கரெக்டா, பணமே குடுக்க, அதுக்குள்ள மேல வைக்கிறேன். டென்ஷன் என்னாச்சு? அய்யோ, யானை கூட்டம் ரிட்டனா? நைனா வீடு திறந்திருக்கா? நைனா திருட உள்ள பூந்துட்டா போல இருக்கடா. நைனா வாடா சீக்கிரம், என் வீட்டை ஒழுங்கா பூட்டி வந்தியா? நல்ல பூந்தி தான் வந்தேன். எவன் வந்து திறந்தானு தெரியலையே. யாரா நீ? நீங்க யாரா? அண்ணா எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களையும் யாருன்னு கேக்குறேன். நீ இப்பதான் ஹவுஸ் ஓனர் 2000 ரூபீஸ் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் 8000 ரூபீஸ் நாளைக்கு தரேன் சொல்லிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்டா பூட்ட வச்சு திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ? தொந்தரக ரெண்டு ரெண்டு தொந்தரக ரெண்டு 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 தொந்தரக ரெண்டு ரெண்டு ரெண்டு. பாபா మీరు అలాగలి చూడండి, నేను ఇలాగలి చూస్తున్నాను. మంచిది, బాగా చూసి రండి. బావా బావా, నీకు ఐస్ ఐస్ అడుగుతున్నాడా? తీసిరా రా రంగమారా. వణకం. నమస్కారం. దిస్ ఇస్ నైస్ ప్లేస్. ఇది ஒரு நல்ல இடம். నాకు ஆட பிச்சைக்காரன் நாயே, இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்குமே. டேய், 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் ய கைட். என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 ரூபீஸ் கொடுப்பியா? இஸ்தானடி இஸ்தானே. வாடா. எங்க என்ன பாக்கு? சிம்பஞ்சி சாரா? வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காம்பேன். ஒரு 25 ரூபாய் சார்ஜ். பாபு நாக்கு தமிழ் தெரிவதோ? தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டேம், 75 வருஷமா நான் இங்க தான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். ஐ அம் எ கைட், யூ நோ. 100 ரூபா, 100 ரூபீஸ் சார்ஜ். இஸ்தானு வாடப்பா. வாடி. இந்த சைட் இருக்கே, இத நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அட்டனா? எட்ட நாவுக்கெல்லாம் இத தர மாட்டாங்கடா. ஆல் பீப்பிள்ஸ் காம்ஸ் See this culverts. டேய் மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது. மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி, உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். மண்டையா, அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க.
నువ్వు ఏం చెప్తావు పురియలే ఎడకే పురియలే అలీబాబా 40 దొంగలు ఇంకదా స్టే పనిర్నాంగ ఆ ఏ బాయమురా బయమా ఇర్కు వాడగ తర్లన్ పోన మాసం దా ఎల్లారి గాలి పన సోల్ట అలాగ ఆలగ పతి ఏమమ పేసరుదన్ ఇల్ల వా రండి రాంగడా ఏ ఇదంటా 12వ నూటాండిల్ వాళ్ళ డ్రాకులా ఏ ఇదిదా జురాసిక్ పార్క్ ఇంద డ్రాకులా ఇర్కే ఇది డ్రాకులా కాదు ఏ కాదులడా డ్రాకులా లేదు జురాసిక్ పార్క్ కాదు ఏ మంటయా ఇది జురాసిక్ పార్క్ కాదు ఇల్ల వెరూన్ జురాసిక్ పార్క్ ఇది ఏనుగు ఏనుగువో ఎరుముగువో 100 రూపాయ పణం తెడరా లేదు ఇది ఏనుగు జురాసిక్ పోయి చెప్తావు పోయావే ఇర్టండా మంట 100 రూపాయ పేసనల ఎడు పోయి కివన 5 రూపాయ కైచుకో 95 రూపాయ ఎడరా ఎడరా నువ్వు పోయి చెప్తున్నావు నా బావన అడిగేసిస్తాను ఏ అడిగేసావు పురిగేసావు పణం తెడరా ఇవను తెడరా పణం బావా కొట్టు ఎన్నో బావా కావంటై పోయి పడో పిచ్చు బురా బావా బావా నీంగలా 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 టీవీఎస్ ல வேல செய்றேன்னு சொன்னீங்க எல்ஐஸ் ல வேல செய்றேன்னு சொன்னீங்க பிராட் நீங்க ஒழுக்கமாக்கு மனுஷன்றதா மானத்தோட வாழணும் உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க உனக்குலாம் அது எங்க புரிய போகுது உன்ன மாதிரி நான் பொறுப்புல வாழ்ந்திருந்தேனா இந்த பெட்டி இந்த வண்டி அந்த கழுத இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதி ஆக முடியே இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பாரம்பரியல பிறந்தவன் ஓய்ட் பாத்தா பாமா இருக்கு தாமோட்ட விட்டு தரச்சிட்டாங்க பாளு நீ இங்கே தங்கங்க போனா போந்து வேலை போட்டு குடுங்க பட் ஒண்டே என்கிட்ட வேலை செய்யறனா சில கண்டிஷன்லாம் இருக்கு கண்டிஷன் நம்பர் 1 அதுக்கு விடுடே நல்ல அமுக்குங்க ஓ பட்டு போன்ற மேனி இல்ல ஆ ஆ ஆ நோடிய ஃபூல் போபால் பாத் வாஷ் பண்ணு ஸ்கின் பாயலடா போகுது மூணு பேபிஸ் ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்டே தெரியுமா நான்சன்ஸ் கம் ஆன் கேர்ள்ஸ் கேரியர் ஊற்றி கண்டிஷன் நம்பர் 2 once you walk the light in the morning light every day I just go இன்னும் ரெண்டு துணி கூட நீ துவைக்கல கண்டிஷன் நம்பர் 3 ஹே 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 ஜெரி 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 ஹே ஹே ஓஹோ மொபைல் என்ன இப்படி பார்த்து நிக்கிற மூணு பேபி கேட் பண்ணு யா கேட்ச் இந்த பேபிஸ் இல்ல அந்த பேபிஸ் நான் பேபிஸ் நினைச்சேன் இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க ஆ சாமன்யா ஏ கையா ஏ கையா நின்னு ஆ இங்க வா இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு உன்ன அப்ரெண்டிஸா சேர்த்துக்கறேன் பிஎஃப் இஎஸ்ஐ பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு இதுல ஒரு கையெழுத்து போடு என்னது நீ கைநாட்டா இல்ல இந்த கன்சல்க்கு எல்லாம் இப்டி தான சார் போடணும் ஆ அப்புறம் இந்த சட்டை உள்ள விட்டுக்கிறது கை கட்டிறது இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது நீங்க பார்க்காதீங்க என்ன சொன்னீங்க எங்க சித்தப்பா நாளனா எட்னாத எலசில போடுவாரோ ஐயோ உங்க சித்தப்பா கோடி கணக்குல போடுவாரு இந்த அட்வான்ஸ் இது நம்ம கன்சல் கொடுக்கிற யூனிஃபார்ம் பொறுப்போடு ஆ நல்லாரு என்னது தூமண்ணுங்க சார் நல்ல சகனம் வச்ச என்னது இரண்டாவது தூமண்ணுங்க சார் நல்ல நல்ல சகனம் வச்ச உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா யாருங்க இவருங்களா ஆமா இவரை கும்பிட்டுக்க அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரானு பாப்போம் உனக்கு வேலை செய்
ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன. ஒரு லேபர் லவ் பண்றது தப்புல சார். உனக்கு வேணா வேணுமா வேணாமா? வேணுங்க சார். போய் உலக கலந்து குளிப்பாட்டு. எஸ் சங்க சார். ஐ அம் ஓனர் ஆஃப் தி கன்சர்ன். திஸ் இஸ் எ பிளாட் லேபர். ஆமா நீங்க? நான் எதிரி வீட்டு மாடிக்கு புதுசா குடி வந்திருக்கேன். என் பேரு துர்கா. ஸ்வீட்னஸ். வெட்டி எப்படி கீழ விழுந்தது சார்? கை தவறி கீழ விழுந்துச்சுங்க சார். கையில இருந்தா இங்க தானே விழுந்தது. அங்க எப்படியா போச்சு? புயல் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க சார். நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன். லஸ் மோ. என்னது? துணைக்கு தண்ணி அடிச்சிருங்க சார். அதானே பார்த்தேன். மை ஸ்வீட்டி கம் கம் ஆன் யா. இது ஒரு கன்சர்ன், இவ ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி நைன் பண்ண கொடுத்தனே. நைன் பண்ணியாச்சா? அப்படிங்க என்னது? நம்ம சைட்டு துர்காவை காணமே, எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான் சார். வேலை ஆரம்பிக்க. என்னது என்னங்க அந்த நறுமண தைலத்தை கலக்கல? எல்லாத்தையும் குழப்பித்தானுங்க வச்சிருக்கேன். என் மூக்குக்கு வரலையே? அது மூக்கா இருந்தா வரும். ஓ பால், செய்வன திருந்த செய்யு படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி கண்ட்ரிபியூட் கேட்க தெரிய போகுது. சரி சரி, வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா வரகட்ட மாதிரி இருக்கு? கைதானுங்க சார், கொஞ்சம் சொர சொரான் இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. ஆங்க பைய பைதானுங்க. மெதுவா 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 வாங்க. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங், என் அழகு எப்படி? உன்னகத்தை கன்னியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் வசமாயானதினாலே கன்னியந்த மீதில் ஆசை கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்கிறப்பா தள்ளுப்பா. முன்னாடி தேஜாச்சி போதும் போ. ஹாய். ஹே சில்பன். கோபால் லவ் பண்ணி இருக்கல்ல போப்பா. ஆ பண்ணுங்க சார். ஹாய். ஆ நா வில்லகஜில். ஏப்பா காதுக்கு என்ன விட்டியா? நான் விடுறேங்க சார். ரெண்டு நாள் சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. சீ தி கேர்ள். காத கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஐ லவ் யூ. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நல்ல மன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன்? என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. போபால் இந்த மெழுகு பத்திருக்கேன், அது தன்னையே. இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போடி போயிருவாங்க. அது தண்ணியே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வேலை ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க? ஷூர், டெஃபினிட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே? ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப போய் சொல்லிருக்கலாம், அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? ஐயோ என் தலைதா. கால் ரொம்ப வலிக்குதா? சமா தென்னங்க, இத கைய புடுக்குறீங்க. யோ கைய பிடிக்கலையா, பல்ஸ் பாக்குறேன். பல்ஸ் வாயில இருக்குது பாருங்க. யோ அது பல்லு, நான் பாக்குறது பல்ஸ். இது சரியான லோல்ஸ் போல் இருக்குதா? ஆமா. எப்படி இப்படி ஆச்சு? அப்பட காலங்க சமா,
தர்கல்ல இவன் நம்ம பண்டாட்டிங்க ஆளை பாத்தீங்களா இந்த நாய் இருக்குங்களா ராத்துல தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க நாத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுபட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க எனக்கு தாங்க முடியலங்க குடிச்சு தூணல கட்டப்பட்டங்க கட்டெல்லாம் அவுத்துபட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறிச்சிருக்காளுங்க சாமா ஆமா வாயில என்ன இவ்வளவு பெரிய பாஸ்திரி குப்புற விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க ஓ மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமா 10 நாள் இங்க இருக்கணும் 10 நாளுங்களா ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதலங்க ஆமா இந்த அம்மா என்ன கேக்குது மறுபடியும் கண்ண கேக்குறாளுங்க வா நான்சென்ஸ் டேய் மறுபடியும் தியாகம் பண்ணணுமா